ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ப்ளம் சட்னி பார்க்க போகிறோம். லெட்ஸ் see how to do it. ஓகே, இதுக்கு நம்ம வந்து செரி ப்ளம், ரெட் ப்ளம் எடுத்துக்கிறோம். டேட்ஸை, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை, வாட் எவர் ஸ்பைசஸ் யூ வாண்ட் டு ஆட் கேன் டூ இட். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபார் டெம்பரரி நம்ம தேவையானதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸையும் ப்ளம்ஸையும் தனித்தனியாக கிரைண்ட் பண்ணணும், இல்லைன்னா சரியாக கிரைண்ட் ஆகாது. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, சோம்பு, இந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. கொஞ்சம் பிக் பீசஸ் ஆஃப் ப்ளம்ஸ் கடந்தால் பரவாயில்ல, அது வந்துட்டு கிவ் அ குட் டெக்ஸ்சர். இது பிரெட்டோட சப்பாத்தியோடு சாப்பிடும்போது நல்ல ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் குக் ஆகணும். அப்போ தான் நல்லா வந்து அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ். எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிருக்கு, நல்லா குக் ஆயிடுச்சு, ஜூசியாகவும் இருக்குது. ஸோ இதை இப்போ நான் பிரெட் ஆம்லெட்டோட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.